நான் வந்து நிரங்களுடைய கோஃபவுண்டர். என் பேர் சிவா. நிரங்கள் வந்து மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, அதாவது ஒதுக்கப்பட்ட கம்யூனிட்டிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். குறிப்பாக அதுலேயும் வந்து மனித உரிமை சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு குறிப்பாக நாங்கள் மாற்று பாலின பாலிருப்பு கொண்ட மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறோம். அதை தவிரவும் பெண்களுக்கு, தலித்துங்களுக்கு, சில்ட்ரனுக்கு, இந்த மாதிரியான வெவ்வேறு மக்களுக்காகவும் வேலை செய்கிறோம். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கூடவே இருந்தோம். அதை தவிரவும் அப்கமிங் ஏதாவது வேறு விஷயங்களுக்காக போராட்டங்கள் வருதுன்னா அதுலேயும் நாங்கள் குத்துணைந்து சமூக மாற்றத்துக்காக நாங்கள் வந்து பாடுபடுறோம். இந்த எல்ஜிபிடி மக்கள் அப்படி மாற்று பாலின பாலிருப்பு மக்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் நாங்கள் செய்கிறோன்னா, குறிப்பாக வந்து கிரைசிஸ் ஹெல்ப்லைன், அதாவது சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகள் செய்கிறோம். அதோட கம்யூனிட்டி மக்களுக்கு வந்து அவங்களுக்கு சட்டத்தை பற்றிய புரிதலை எடுத்துடுறதுக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு அளவில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதை தவிரவும் மற்ற ஜெனரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நடுவுலையும் நிரங்களுக்கு, அதாவது எல்ஜிபிடி மக்களுக்கும் பாலமாக இருந்து ரெண்டு பேருக்கும் உள்ள இணைப்பை நாங்கள் செய்கிறோம். இதில் வந்து மற்ற ஜெனரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து மாற்று பாலின பாலிருப்பை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அங்கங்கே காலேஜ்லேயும் மற்ற இடத்துலையும் வந்து நாங்கள் கூட்டங்கள் நடைபெறோம். இப்போ எல்ஜிபிடி மக்களுக்கு குறிப்பாக வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு இல்லை ஸ்கூல்லேருந்து அவங்களுடைய தன்னுடைய மாற்று பாலின பாலிருப்பை வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு முழுமையான ஒரு புரிதலை உண்டு பண்ணாது. ஸோ அந்த லெவல்லேருந்து அவங்களுக்கு கம்யூனிட்டி மக்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் வந்து பியர் லெவலில் பண்ணுறோம். இல்லை ஒரு சீரியஸாக ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் தேவை, கவுன்சிலிங் தேவை அப்படின்னு தெரியும்போது நாங்கள் அது வந்து எங்களுக்கு உணரும்போது அவங்களுக்கு வந்து கவுன்சிலர்கிட்ட, ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்கிட்ட அவங்களுக்கு ரெஃபரல்ஸ் பண்ணுறதும் நடக்குது. ஸோ குறிப்பாக சூசைட் அந்த மாதிரியான கேஸுகள் வரும்போது அதை கொஞ்சம் சீரியஸாக கன்சர்ன் எடுத்துட்டு நிரங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுது. நிரங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. அந்த ஹெல்ப்லைனில் கூப்பிட்ற கால்கள் வந்து எந்த சமயமாக இருந்தாலையும் அந்த சமயத்துக்கு உதவிகள் வந்து வழங்கப்படும் நிரங்கள் மூலமா. நிரங்கள் வாஸ் ஸ்டார்டட் பை சிவா அண்ட் சங்கரி, எ ட்ரான்ஸ் விமன். ஸோ there are many organizations working on gender and sexuality here, but the unique aspect of Nirangal is that we work on intersectionality. We work with all groups within LGBTIQ, and like Shiva was saying earlier, we also work in the broader framework of human rights and social justice. So we do look at the issues of, for example, caste issues or the issues of sex workers and how these intersect with the LGBT community and gender and sexuality and human rights in general. So in terms of the work we do, I think one of the key activities has been historically crisis intervention, which we pioneered in, where we are handling crisis faced by community members or their families or people in who are affected because of their gender, sexual orientation or gender identity. But beyond just responding to crisis, we are also working on awareness and advocacy. We help provide the information that community members need, like basic legal awareness for themselves to handle, say, things like FIR process or filing, how to talk to the police or how to demand for their own rights, assert their rights. And beyond that, we are also working with the general public in terms of raising visibility about gender and sexual diversity and promoting acceptance. So I think the film festival is one such initiative which is done to create visibility of alternate gender and sexual identity, and we are happy to be associated with it.